ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரோனா வைரஸ் கண்ணை பாதிக்குமா, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதோட சிம்டம்ஸ் என்ன, அதில் இருந்து நம்ம கண்ணை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் நம்ம கண்ணில் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறோம், நார்மலாக ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இருமல் தும்மல் வரும்போது அதில் உள்ள அந்த உமிழ் நீர் பட்டாலோ இல்லைன்னா நம்ம கண்ணீரோ, இன்கேஸ் நம்ம கீழே கை வச்சு நம்ம கண்ணில் கை வச்சாலோ, அது மூலமாக பரவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, கண் ரெட்னஸாக இருக்கும், வீக்கமாக இருக்கும், இச்சிங் ஃபீலிங்காகவும் இருக்கும். எப்படியெல்லாம் நம்மளை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிற போது அதுக்காக தான் மாஸ்க் வியர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மாஸ்க் வியர் பண்ணால் அது வந்து நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணுது, அது மூலமாக வைரஸ் பரவாமல் இருக்குது. ஆனால் கண்ணையும் ப்ரொட்டெக்ட் பண்ணணும், ஏன்னா கண் மூலமாகவும் பரவுது. ஸோ அதனால் கண்ணையும் நம்ம விட்டுற முடியாதுல்ல. ஸோ அது வந்து ரொம்ப பர்சன்டேஜ் அதிகமாக இல்லைனாலும் கண்ணில் வந்து கண் கார்னியாவில் பட்டு கார்னியா வழியாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம கண்ணை எப்படி ப்ரொட்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, கிளாஸ் வியர் பண்ணலாம், ட்ராவலிங் பண்ணும்போது கூலர்ஸ் வியர் பண்ணலாம். ஸோ நார்மலாக கீழே தண்ணி இருக்கும்போது தண்ணி பட்டால் கூட அதில் கொரோனா வைரஸ் இருந்தால், ஏன்னா கொரோனா வைரஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ வாலில் இருக்குது, கேட்டில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லா டைமும் ப்ரொட்டெக்டிவாக இருக்க முடியாது. ஸோ கண்ணாடி வியர் பண்ணால் உங்களுக்கும் நல்லது, உங்களுக்கு சேஃப்டியும் கூட. அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணில் அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, கண் வந்து பிங்க் ஹை ஆகும், அது வந்து கன்ஜெக்டிவிட்டிஸ்னு சொல்கிறாங்க. கன்ஜெக்டிவிட்டிஸ் அது எங்கே கவர் ஆகும் அப்படின்னா, ஐயோட ஒயிட் பார்ட் இல்லைன்னா ஐலிட்ஸில் இந்த கன்ஜெக்டிவிட்டிஸ் ஃபார்ம் ஆகும். இப்போது என்னோடய சஜஷன் என்னென்னா, கன்ஜெக்டிவிட்டிஸ் இருக்கிற எல்லாருக்குமே கோவிட் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. மேபி சில பேருக்கு ஃபீவராக இருக்கலாம், காஃபாக இருக்கலாம், மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஆப்தால்மாலஜிஸ்ட் இல்லைன்னா ஜென்ரல் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணணும்.